வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தாளிச்சா அவுல். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 2 கப்பு அவுல், இது 2 வருக்கு 10. அப்புறம் தேங்காய், உப்பு, கடுகு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, 1 வத்தல் மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1/2 வெங்காயம். அவுல் தண்ணி விட்டு கழுவிக்கணும், அதில் உள்ள பொடியெல்லாம் போகும். அதுக்கப்புறம் இறுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு விரைவிக்கணும். உப்பு எல்லா இடமும் படது மாதிரி விரைவிக்கணும். அதை 10 நிமிஷம் ஊற வைக்கணும். கேஸ் பற்ற வச்சு அடுப்பில் கடாயை வச்சுட்டு, கடாயை காஞ்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சல 1 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்த உடனே 1 வத்தல் மிளகாய், 1/2 வெங்காயம் போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அவுல் போட்டு நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய், 4-5 ஸ்பூன் போடலாம் தேங்காய். அவங்கவுங்க தேவைக்கேற்ற தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டணும். ரெண்டு 3 நிமிஷம் கிண்டலாம். அவ்வளோதான், தாளிச்சாவில் ரெடி. இதுக்கு கருப்பட்டி காப்பி நல்லாயிருக்கும். இதில் இருக்கிறது ஒன்று கடுங்காப்பி, இன்னொன்று பால் ஊற்றின காப்பி. அதுபோக சர்க்கரை பழம் வச்சும் சாப்பிட்டுக்கலாம்.